गुड आफ्टरनून टू ऑल. नेक्स्ट अब्स्ट्रैक्ट अलजेब्रा. नेक्स्ट डेफिनेशन आइसोमॉर्फिज्म. आइसोमॉर्फिज्म அதனுடைய डेफिनेशन பாப்ப ஓகேவா. யா ஹோமோமார்பிசம் பை ஃப்ரம் g இன்டு g டாஷ் இஸ் செட் டு பீ ஆன் ஐசோமார்பிசம் இஃப் பை இஸ் 1 டு 1. அதாவது ஐசோமார்பிசத்தோட கண்டிஷன் பாருங்க, பை இஸ் ஐசோமார்பிசம் ஹோமோமார்பிசமா இருக்கும், அப்புறம் 1 டு 1 மேப்பிங்கா இருக்கும் ஓகேவா. இதுதான் வந்து நம்ம ஐசோமார்பிசம் சொல்றோம் ஓகேவா. இப்போ டெஃபினேஷன் பாருங்க, டூ குரூப் g அண்ட் g டாஷ் ஆர் செட் டு பீ ஐசோமார்பிக் இஃப் தேர் இஸ் அன் ஐசோமார்பிசம் of g to g onto g dash, we can write g onto g dash okay. இத யூஸ் பண்ணி ஒரு தியரத்தை பாப்போம் ஓகேவா. நம்மளுடைய பேசி யா ஹோமோமார்பிசம் பை ஆஃப் ஜி இன்ட்டு ஜி டேஷ் வித் கர்னல் கே பை இஸ் அண்ட் ஐசோமார்பிசம் ஆஃப் ஜி இன்ட்டு ஜி டேஷ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கே பை ஈக்குவல் டு செட் ஆஃப் இ ஓகேவா. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை. இப்போ நம்ம ப்ரூஃபில் பார்ப்போம். Given by from G to G is an homomorphism K pi okay va. Assume that pi is an isomorphism. Number pi is isomorphism ah number assume panni vechirukom. Appa pi is a 1 to 1 ah irukuma isomorphism na. Ipa to prove enna prove pannanum kettingana K pi equal to செட் ஆஃப் இன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ அதுக்கு லெட் ஏ இன் கே தென் பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு இ டேஷ். கர்னலோட டெஃபினேஷன் இல்லையா இது, நமக்கு பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ டேஷ்னு இருக்கும். இங்கே நம்ம ஏ என்ற எலமெண்ட் எடுக்கிறோம், அது கேவில் எடுக்கிறோம், அதனால் பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு இ டேஷ். பை ஆஃப் இ ஈக்குவல் டு இ டேஷ் எப்படி எழுதலாம், பை ஆஃப் இ டேஷ்னு எழுதலாமா லெமா படி. அப்போ ஏ ஈக்குவல் டு பையன் பையன் கேன்சல் ஆகிட்டு ஏ ஈக்குவல் டு இன்னு சொல்லிட்டு வருமா. அப்போ பை ஈஸியாக 1 to 1 இல்லையா. அப்போ கே ஈக்குவல் டு இ எக்ஸ்ன்ற ஏ என்ற எலமெண்ட் எதில் இருக்குது, கேயில் இருக்குது. அப்போ கே ஈக்குவல் டு செட் ஆஃப் இ ஓகேவா. இப்போ கான்வர்ஸ்லி பார்ட். அப்போ கான்வர்ஸ்லி பார்ட்டில் அஸ்யூம் தட் கே ஈக்குவல் டு இன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு பை ஈஸி ஐசோமார்பிக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அப்போ தட் இஸ் பை இஸ் 1 to 1 ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ டு ப்ரூவ் பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு பை ஆஃப் பி ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நாவ் பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு பை ஆஃப் பி பை ஆஃப் ஏ இந்த பின்னு ரெண்டு சைட்லையுமே வந்து பை ஆஃப் பி இன்வர்ஸை போஸ்ட் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ பை ஆஃப் பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் பி பை ஆஃப் பி இன்வர்ஸ். இப்போ இது எப்படி அதெல்லாம் ஹோமோமார்பிசம் டெஃபினேஷன் படி பை ஆஃப் ஏ பி இன்வர்ஸ் பை ஆஃப் பி பி இன்வர்ஸ். இப்போ பி பி இன்வர்ஸ்க்கு பதில் ஈன்னு எழுதலாமா, அதுதான் இது இருக்கேன். அப்போ பை ஆஃப் பி ஏ பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் இஏ எப்படி எழுதலாம், இ டேஷ்னு எழுதலாமா ஓகே. அப்போ இப்போ நமக்கு ஏபி இன்வர்ஸ் எதில் இருக்குது, கேயில் இருக்குது ஓகேவா. அப்போ ஈக்குவல் டு செட் ஆஃப் இ. அப்போ ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ. அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த பி இன்வர்ஸ் என்னென்ன வந்துச்சுன்னா பி வரும் ஓகேவா. பிஇ இப்போ பி கூட இ இருக்குதுனால இன்றது ஐடென்டிட்டி எலமெண்ட், அப்போ பி மட்டும் வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு பி. இப்போ இது 1 to 1 மேப்பிங்காக இருக்கா, அப்போ பை ஈஸியாக 1 to 1 ஹென்ஸ் பை இஸ் ஐசோமார்பிசம் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் தீரம் பாருங்க, ஃபஸ்ட் ஐசோமார்பிக் தீரம். ஃபஸ்ட் ஐசோமார்பிக் தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது நேம்டு தீரம், இம்பார்ட்டன்ட் 10 mark ஓகேவா. இப்போ அதனுடைய ஸ்டேட்மெண்ட், லெட் பை பி அ ஹோமோமார்பிசம் ஜி ஆன் டு ஜி டேஷ் வித் கர்னல் கே தென் கே இஸ் நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி அண்ட் ஜி பை கே இஸ் ஏ ஐசோமார்பிக். இப்போ ப்ரூஃப் நம்ம பார்ப்போம் ஓகேவா. லெட் பை பி அ ஹோமோமார்பிசம் ஆஃப் ஜி ஆன் டு ஜி டேஷ் வித் கர்னல் கே, இது கொடுத்துருக்குறதா ஓகேவா. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், கே இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், கே இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஏ இன் கேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா. எலமெண்ட்டு இப்போ கன்சிடர் பை ஆஃப் பி எக்ஸ் ஏ ஏவை எப்படி எழுதலாம், எக்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ்னு எழுதலாமா, ஏன்னா எக்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் 1. அப்போ எக்ஸ் ஏ எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இது என்ன பண்ணலாம், ஹோமோமார்பிசம் டெஃபினேஷன் படி பை ஆஃப் எக்ஸ் பை ஆஃப் ஏ பை ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ்னு எழுதலாமா. இப்போ பை ஆஃப் எக்ஸ் பை ஆஃப் ஏக்கு பதில் இ டேஷை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஓகேவா, ப்ரீவியஸ் லெமாவில். அதுக்கு பதில் இது எழுதிட்டு பை ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் ஓகேவா ஈக்குவல் டு இப்போ பை ஆஃப் எக்ஸ் இ இன்வர்ஸ்னு இருக்குது அது ஐடென்டிட்டல் மட்டும். அப்போ பை ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் இப்போ பை ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ்னு எழுதலாமா. அப்போ இதை எக்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் இன்வர்ஸ்லாம் படி பை ஆஃப் இ ஓகேவா. அப்போ பை ஆஃப் எக்ஸ் ஏ எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ டேஷ் ஓகேவா, கர்னலோட டெஃபினேஷன் படி. நெக்ஸ்ட்டு
எக்ஸ் ஏ எக்ஸ் இன்வர்ஸ் இன் இதில் இருக்குது கேல இருக்குது கேன்ற இதில் குரூப்பில் தான் நம்ம வந்து எதை எடுத்துருக்கோம் எலமெண்ட் எடுத்துருக்கோம். அப்போ கே இஸ் எ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. நவ் டிஃபைன் எ மேப், நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். நவ் டிஃபைன் எ மேப் பை ஃப்ரம் ஜி பை கே டு ஜி டேஷ் பை பயா பை பை பார் ஏகே ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா பை பார் ஏஸ் வெல் டிஃபைன்டு. ஓகேவா? அப்போ லெட் ஏகே ஈக்குவல் டு பி கே, தென் ஏ பி இன்வர்ஸ் இன் கே, கேல இருக்குது. அப்போ பை ஆஃப் ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ டேஷ் பை கர்னல் டெஃபினேஷன் படி. ஓகேவா? அப்போ பை ஆஃப் ஏ பை ஆஃப் பி பி இன்வர்ஸ்னு வரணும். அதை நம்ம பை ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் ஹோல் இன்வர்ஸ்னு எழுதுவோம் இல்லையா, அந்த படி தான் பை ஆஃப் பி இன்வர்ஸை பை ஆஃப் பி ஹோல் இன்வர்ஸ்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு இ டேஷ். இப்போ பை இஸ் ஏ ஹோமோ மார்ஃபிசம் இதில். ஓகேவா? அப்போ பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு இ டேஷு, இதுக்கு என்னாண்டு இது இன்வர்ஸில் இருக்குது அண்ணாண்ட வந்துச்சுன்னா பை ஆஃப் பின்னு வரும் இல்லையா. அப்போ இ டேஷ் கூட வரும்போது நவ் ஆகிடும், அது பை ஆஃப் பின்னே மாறிடும். ஓகேவா? இப்போ பை ஆஃப் ஏகே ஈக்குவல் டு பை ஆஃப் பிகே, ஏக்கு பதில் என்னென்னு எடுத்துக்கலாம் ஏகே பிகேன்னு எடுத்துக்கலாமா? அதுக்கு பதில் தான் பை இஸ் ஏ வெல் டிஃபைன்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பை இஸ் ஒன் டு ஒன் டு ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? அதுக்கு லெட் பை ஆஃப் ஏகே ஈக்குவல் டு பை ஆஃப் பிகே. அப்போ பை ஆஃப் ஏ ஈக்குவல் டு பை ஆஃப் பி, ஏன்னா ஏகேவா ஏன் தான் எடுத்துப்போம் நம்ம. இப்போ பை ஆஃப் ஏ இந்த பி வந்து என்னென்ன வச்சா இன்வர்ஸில் வந்துடும். பை ஆஃப் பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ டேஷ். இப்போ பை இஸ் ஏ ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னா பை ஆஃப் ஏ பை ஆஃப் பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ டேஷ். அப்போ வந்து பை ஆஃப் ஏ பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ டேஷ். ஓகேவா? இப்போ பை இப்போ எப்படி இருக்கும், இந்த எலமெண்ட் எதில் இருக்கும், ஏ பி இன்வர்ஸ் கேன்ற எலமெண்ட்டில் இருக்கும். அப்போ பை ஈஸியாக ஒன் டு ஒன். நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணும், தேர்ட் என்ன ப்ரூவ் பண்ணும் பாருங்கள். டு ப்ரூவ் பை இஸ் குரூப் ஹோமோமார்ஃபிசம் நவ் பை ஃபார் ஏகே பிகே ஈக்குவல் டு ஏகே எப்படி எடுத்துப்போம் பை ஆஃப் ஏ, இது எப்படி எடுப்போம் பை ஆஃப் பி. அப்போ பை ஆஃப் ஏ பின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? டெஃபினேஷன் படி இப்போ இதை தனியாக பிரிச்சதுலாமா பை ஈஸிய ஹோமோ மார்ஃபிசம். அப்போ பை ஆஃப் ஏ பை ஆஃப் பி. இப்போ பை ஆஃப் ஏகே பிகே ஈக்குவல் டு பை ஆஃப் ஏபி ஏகே பை ஆஃப் பிகே. ஓகேவா? டெஃபினேஷன் படி அப்போ பை ஈஸியா ஹோமோ மார்ஃபிசம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்னாக பண்ணணும் பாருங்கள். பை ஈஸியா ஆன் டு பிகாஸ் பை ஈஸ் ஆன் டு இன் டு because pi is on 2, hence pi is an homomorphism of g by k, g by k on 2 g bar, that is g by k on 2 g bar. நம்ம எதை ப்ரூவ் பண்ணணுமோ அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? தட்ஸ் ஆல் த ப்ரூஃப்.